நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி சகல ஜனங்களுக்கும் நச்செய்தி கல்வாரி காட்சியை கண்டிடும் கல் மனம் கலங்கே உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா ஏ சுராஜா ராஜா ஏ சுராஜா ஜெபிப்போம் கண்களை மூடி அப்பா இந்த அருமையான இந்த பெரிய வெள்ளி நாட்கள்லையும் கூட சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தர் இந்த நேரத்தில் கூட இந்த ஆறாவது வார்த்தையை பேசுறது கர்த்தர் தகுதிப்படுத்துனீங்க நீ பிள்ளை மறைத்து நீர் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்தது போல் அப்பா அந்த நாட்களில் நாங்களும் உங்களுக்கு சித்தமான காரியத்தை நாங்கள் முடித்து நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலமாக ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பீதாவே ஆமேன் ஒரு பாடலை பாடி நாம் ஆரம்ப ஆரம்பம் செய்வோம் சிலுவை பேரொளி விசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன தம் காயங்களையும் பார்க்கின்றன என்னை நோக்கி பார்க்கின்றன தம் காயங்களையும் பார்க்கின்றன என் கையால் பாவங்கள் செய்த தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே என் கைகள் பாவங்கள் செய்தார் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே தீயாவளியில் என் கால்கள் சென்றாய் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே தீயவழில் என் கால்கள் சென்றார் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே சிலுவை நாதரேசோவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டாள் ஈட்டி பாய்ந்த நெஞ்சம் நோக்குகின்றார் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டாய் ஈழ்த்தி பாய்ந்த நெஞ்சல் நோக்குகின்றார் வீண் பெருமை எண்ணில் ஈடம் பெற்றாய் முள்மூடி பாத்தீட இயங்குகிறாய் வீண் பெருமை எண்ணில் ஈடம் பெற்றாய் முள்மூடி பாத்தீட இயங்குகிறாய் திருந்திட பாவிக்காயார் வருந்திட பிள்ளைக்காய் கலங்குகின்றார் திருந்திட பாவிக்காயார் வருந்திட பிள்ளைக்காய் கலங்குகின்றார் தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் ரத்தமும் சிந்துகிறார் தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் ரத்தமும் சிந்துகிறார் இயேசுவின் அவர் இரத்தம் என் பாவம் கழுவிடும் அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும் அவரத்தம் என் பாவம் கழுவிடும் அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும் கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேல் கலங்குவோரை யாவர் மந்தை செல்பேன் கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன் கலங்குவோரை யாவர் மந்தை செல்பேன் சிலுவை நாதர் ஏ சோவின் பேரொளி தூய கண்கள் சிலுவை நாதர் ஏசோவின் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன தம் காயங்களையும் பார்க்கின்றன என்னை நோக்கி பார்க்கின்றன காயங்களையும் பார்க்கின்றையும் பார்க்கின்ற கட்ட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆறாம் வார்த்தை பேச வாய்ப்பு கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துறேன் இப்போ கூட நம்ம இந்த குட் ஃப்ரைடே டைம்ல ஒவ்வொரு வார்த்தைகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் வார்த்தை எல்லாம் முடிந்தது அதற்கு ஆதாரமாக யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் வாசிக்கலாம் யோவான் காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் இசப்பா இந்த முடிந்ததுன்னு இந்த தலைப்பு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க இசப்பா இந்த ஏழு வார்த்தைகளோடு எங்கள் கூட நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறீங்க ஆறாவது வார்த்தையாக இந்த வேலையில் நாங்கள் பேச போகிறோம் இசைப்பா இங்கே கேட்குற ஒவ்வொருத்தரும் ஈசப்பா என்ன மறைச்சி நீங்கள் வெளிப்படுங்க இசப்பா நீங்கள் என்ன பேச சித்தமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஈசப்பா எந்த விஷயத்தில் அவங்க குறையாக இருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்கு உணர்த்தி அவங்கள நீங்கள் திருத்துங்க ஈசப்பா இந்த வேலையில் இந்த ஆறாவது வார்த்தை முடிந்தது அந்த வார்த்தை நிறைய பேரோட வாழ்க்கையில் முடிவாக இருக்காமல் ஒரு தொடக்கமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஈசப்பா அப்படிப்பட்ட கிருபைகள் செஞ்சு வழி நடத்துங்க ஈசுன் மற்றும் நல்ல பிதாவே அமீன் எல்லாருக்கும் ஹாப்பி குட் ஃப்ரைடே இன்னைக்கு கூட ஆறாம் வாரத்தில் எல்லாம் முடிந்தது அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முடிந்தது அப்படின்னா எல்லாரும் நம்ம என்ன நினைப்போம் ஒரு ஒரு நெகட்டிவ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு எதிர்மறையான சொல்லாதான் நினைக்கிறோம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமே நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வாலிபர்கிட்ட கேட்டால் என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு நான் படிக்க படித்ததுக்கும் நான் இப்ப வேலை பார்க்குறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஒரு பெரியவங்க கிட்ட கேட்டா நான் எதுக்கு இருக்கிறேனே தெரியல என் வாழ்க்கையை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா ஏசுப்பா சிலுவையில் சிலுவையில முடிஞ்சது அப்படின்னா என்னோட ஊழியங்கள் என்னோட எல்லா விஷயமும் நான் முடிஞ்சிட்டு இனிமே நான் என்னோட பரத்திலிருந்து என்னோட செய்கையில நான் தொடங்குறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல ஏசுப்பா முடிந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க அதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம் முடிந்தது அப்படிங்கிறதுக்கு கிரேக்கு மொழியில் டெட்ஸ்ல டெட்லெஸ்டாய் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் நிறைவேறப்பட்டது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது இன்னும் எவிரைய மொழியில் பார்த்தோம் அப்படின்னா நிஷ்லாம் அப்படின்னா முடிந்தது அப்படின்னு சொல்லி பைபிளில் நம்ம அடிக்கடி பார்க்குற இந்த ரெண்டு மொழியிலையுமே நம்ம பார்த்தோம் எல்லாம் முடிஞ்சிருச்சு நிறைவேறப்பட்டுச்சு பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இருக்குது இன்னும் நம்ம ஒவ்வொரு வருஷமும் இருக்கோம் எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி இந்த டாபிக்ல நம்ம ரொம்ப நாளாக ரொம்ப இடத்துல பேசிகிட்ருக்கோம் ஸோ என்னென்ன முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதில் ஒரு ஒரு சிக்ஸ் டு செவன் டாபிக்ஸ் இருக்குது அதில் என்னென்ன பார்க்கலாம் பாடுகள் பற்றிய வசனங்கள் நிறைவேறி முடிஞ்சிச்சு நம்ம பார்க்குறோம் ஏஸ்பா தீர்க்க தரிசனங்கள் மூலமாக நம்ம பார்த்தோன்னா ஏஸ்பா வந்து இந்த பாடுகள்லாம் அவங்க அனுமதிக்கிற இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தரிசனங்கள் மூலமாக நம்ம நிறைய இடத்துல வாசிச்சிருக்கலாம் அந்த வசனங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு நிறைவேறி முடிஞ்சிடுச்சு அதுக்கு ஆதாரமாக ஏசாய ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் முழுவதும் நம்ம வாசித்தோன்னா அதில் இருக்கும் அதில் பாடுகள் பற்றிய வசனங்கள் வந்து நிறைவேறி முடிஞ்சுது அதுக்கப்புறமா பார்த்தோம்னா முன்காலத்தில் தட் மீன் அப்படின்னா நம்ம பழையற்பாடு காலத்தில் பார்த்தோம்னா ஒரு பாவம் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு பலியை ஒரு ஆட்டு இல்லை ஏதோ ஒன்று நம்ம பலி செலுத்தணும் ஆனால் ஏசுப்பா என்ன பண்ணாங்க நம்மளுடைய பாவங்களுக்காக ஏசுப்பாவே நமக்கு விலை கிரயமா அவங்களோட உயிரை நமக்கு கொடுத்தாங்க அதுக்காக அதுல எல்லாருக்குமான பாவத்தின் கிரய் கிரயம் செலுத்தப்பட்டு முடிந்தது அப்படி சொல்லி ரெண்டு குரந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினாலில் இருந்து இருபத்தி ஒன்று வரை வாசிக்கலாம் கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்க ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரை மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும் நிதானிக்கிறோம் ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார் அதென்னவெனில் தேவன் உலகத் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஆனப்படியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாப ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி என்று கிறிஸ்துவி நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இப்போ இதுல பார்த்த அந்த வசனத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா பாவத்தின் கிரயமா ஏசுபா நம்ம சிலுவையில நமக்காக நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக ஏசுபா தண்டிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யூதர் பிரவினத்தர் பிரிவு முடிந்தது அப்படின்னு இது எடுக்கும்போது என்னன்னா நம்ம ஸ்கூல் டைம்லேயுமே நிறைய பேர் படிச்சிருப்போம் யூதர் கிரேக்கர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அந்த மொழி பேசுகிறவங்க அந்த இனத்தான்னு சொல்லி நிறைய குரூப்பாக அவங்க பிரிஞ்சிருப்பாங்க அதே மாதிரி யூதர் பிரவினத்தார் அந்த குரூப் எல்லாமே ஒரு அந்த பிரிவு வந்து ஒரு முடிவுக்கு வந்தது எப்படி சவுத் ஆப்ரிக்காவில் பார்த்தோன்னா கருப்பின மக்கள் வெள்ளை இன மக்கள்னு சொல்லி இருந்ததோ அதே மாதிரி இந்த யூதர் அப்புறம் அந்த பிற இனத்தார் அந்த குரூப்லையுமே ஒரு பிரிவுல இருந்து ஒரு முடிவுக்கு வந்தது அதுக்கு ஆதாரமா எபேசிய ரெண்டாம் அதிகாரம் இருந்து பதினெட்டு வசனம் வரை இருக்குது அப்படி ஒவ்வொரு இதுலையும் என்னென்ன முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா சொல்லிட்டே இருக்கலாம் இன்னும் சாத்தான் தோல்வி அடைந்தான் அப்படி இருக்கு அதுவும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இவ்வளோ நாள் வந்து சாத்தான் வந்து நம்ம பைபிள பார்த்தோம்னா கெச்சிக்கிற சிங்க போல் எவனே விழுங்கலாமோன்னு வகைதடி சுற்றி திரிகிறான்னு இருக்கு ஆனாலும் ஏசுப்பா நம்மளை சுற்றி ஒரு வேலி அடிச்சு சாத்தான ஏசுப்பாடு காலின் கீழே நசுக்கினாங்க இன்னும் மீட்பின் திட்டம் முடி இயேசுவின் ஊழியம் முடிந்தது மரணத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு திருப்பி சொல்றேன் பாடுகள் பற்றிய வசனங்கள் நிறைவேறி முடிந்தது எல்லாருக்குமான பாவத்தின் கிரயம் செலுத்தப்பட்டது யூதர் பிரவினத்தார் பிரிவு முடிந்தது சாத்தான் தோல்வியடைந்து முடிந்தது மீட்பின் திட்டம் முடிந்தது இயேசுவின் ஊழியம் முடிந்தது மரணத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சரி இவ்வளோ நேரம் எல்லாம் முடிஞ்சதும் முடிஞ்சதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் நம்ம என் நம்ம வாழ்க்கையில் என்ன முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த குட் ஃப்ரைடேயில் ஒருவேளை இவ்வளோ வருஷம் நம்ம ஏஸ்பாக்குள்ளே வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் நம்ம இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம் இந்த நாற்பது நாளும் நான் இது செய்ய மாட்டேன் அது பண்ண மாட்டேன் நிறைய பேர் பார்த்தோன்னா பூ வைக்க மாட்டேன் ஃபாஸ்டிங் இருப்பேன் ப்ரேயர் பண்ணுவேன் பைபிள் ரீட் பண்ண ஒவ்வொரு டிசிஷன் எடுத்தாலுமே அதனால் நம்ம என்ன கற்றுருக்கோம் அதனால நம்ம என்ன முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அது ஒரு கொஷின் மார்க் தான் எவ்வளோ தான் நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தாலும் நியூ இயர் மாதிரி வருஷம் வருஷம் ஒன்று எடுத்து அப்படியே ஒரு கொஞ்ச நாள் காலப்போக்குள்ள போகிற மாதிரி இருக்குதா இல்லை நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்குதா அப்படின்னு இந்த முடிதது அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்குறோம் இப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில் முடிந்தது அப்படின்னா ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த சுச்சுவேஷன்லேயும் ஏசுப்பா எப்படி பார்த்தாங்க ஒரு விஷயம் முடிஞ்சது அப்படின்னா அதுக்கான துவக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏசுப்பா நமக்கு வழிகாட்டி போனாங்க ஸோ நம்மளும் நமக்கு ஒரு விஷயம் முடிஞ்சது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து ஒரு துவக்கத்திற்கான வழியே நம்ம காண்கிறவர்களாக இருக்கணும் நம்ம கிறிஸ்தவர்கள் ஏச்பாவை அறிஞ்சவங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதோட எப்படி அதோட ரிசல்ட் இருக்குது அதுக்கப்புறம் அந்த துவக்கத்தின் வழியை பார்க்கணுமே தவிர ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு இனிய வாழ்க்கை அவ்வளோதான் சொல்லி முடங்கி இருக்கிறவங்களாம் நம்ம இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு மூணு இதில் மூணு பிரிவாக பிரித்து நான் எடுத்தேன் அதில் முதல் பார்த்தோம் அப்படின்னா பிதாவின் சித்தத்தை முடித்தார் அப்படி சொல்லியிருக்கு பிதாவின் சித்தத்தை என்ன ஏச்பா முடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ரோமர்ல இருக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி எல்லாருக்கும் தெரியும் ஒரு பாவம் நம்ம செஞ்சிட்டோம்னா அதோட சம்பளம் மரணம் அப்போ அந்த பாவத்தை நம்ம நிவர்த்தி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே அஹ் பலி செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறமா ஏசப்பா வந்து நம்முடைய பாவங்களுக்காக ஏச்பாவே தனக்கு அஹ் பலியா நமக்கு கொடுத்தாங்க இதுக்கப்புறம் ஏசுப்பாவோட ஒரு ப நம்ம ஒரு குற்றம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு விடுதலை பெறதுக்கு நம்ம ஒரு இரத்த சிந்துதல் தேவைப்படுது இது எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துருப்போம்ல அதே மாதிரி அந்த இரத்த சிந்துதலுக்காக ஏசுப்பா வந்து தன்னையே ஒப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏசுப்பா வந்து பிதாவின் சித்தத்தில் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஏசுப்பா பாவிகளை ரட்சிக்க வந்தாங்க நமக்கு தெரியும் அது ஒன்று திமுத்தையோ ஒன்று பதினைந்தாம் வசனத்தில் இருக்கு ஒன்று திமுத்தையோ ஒன்று பதினைந்து பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் ஆனது அவர்களில் பிரதான பாவி நான் இப்படி சொல்லியிருக்கு அப்போ ஏஸ்பா வந்து இந்த உலகத்திற்கு பாவ பாவிகளை ரட்சிக்க வந்தார் யார் மூலமா அனுப்பப்பட்டாங்க பிதாவின் மூலமா அப்போ இதன் ஒரு ஒரு வகையாக பிதாவினோட சித்தத்தை நிறைவேற்றுறாங்க இன்னும் பார்த்தோம்னா மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் மார்க்கு பத்து நாற்பத்தி ஐந்து அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் இதுல நம்ம பார்க்கிறோம் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கவும் ஜீவனை கொடுக்கவும் வந்தார்னு சொல்லி அப்போ பிதாவின் சித்தத்தினால எப்படி அனுப்பப்பட்டாரோ அந்த எல்லா விஷயத்தையுமே ஏஸ்பா செஞ்சு முடிச்சாங்க மூணு பிரிவுன்னு சொன்ன ஒன்னு பிதாவின் சித்தத்தை முடித்தார் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிசாசை வென்று முடித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு இதுக்கு ஆதாரமா ஒரு மூணு இன்சிடன்ட் சொல்றேன் அஹ் ஏஸ்பா பறக்கும்போது வந்து அந்த நாட்டில் அந்த தேசத்துல கொடுத்த முதல் கட்டளை வந்து இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண்மகனையும் கொலை செய்யணும் அப்படி சொல்லிட்டு ஆனா அந்த நேரத்துல கூட பிதாவானவ தூதன் மூலமா ஒவ்வொரு வார்த்தைகளும் வழியாக அவங்கள வழி நடத்தினாங்க அப்போவுமே ஏஸ்பா வந்து அவங்க கொண்டிருக்கலாம் பிதா வந்து சாரி பிதா வந்து எதுக்கு ஏஸ்பாவை அமிச்சாங்க அப்படின்னா நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்துதற்காக அமைச்சாங்க அப்போ அந்த ரெண்டு வயசுலயும் ரத்தம் சிந்திருக்கலாம்ல ஆனா அதுக்கும் அவங்கள அனுமதிக்கல அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாற்பது நாள் வந்து எஸ்பா உபவாசிட்டேருந்து இருந்து வரும்போது சாதான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க மலையிலிருந்து தாழக் குதியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்கள் தூதர்கள் வந்து கையில் ஏந்தி கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ எஸ்போட வந்த சித்தம் என்ன ரத்தம் சிந்தரும் பட் அந்த நேரத்தில் கூட மலையில தாழ குதிச்சு எஸ்பா வந்து ரத்தத்தை சிந்திருக்கலாம் ஆனால் அதுவும் பண்ணாமல் நமக்காக நம்முடைய பாவங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கும் நம்ம பரலோகத்தில் நித்திய நித்தியமாக எஸ்பா கூட இருக்கணும்னு நினச்ச அந்த ஒரு காரணத்துக்காக நமக்காக இந்நாள் வரை அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் நமக்காக ஏசுபா வாழ்ந்து அவங்கள வாழ்க்கையை முடித்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்புறம் ஊழியத்துலேயுமே நிறைய போராட்டங்கள் நிறைய கஷ்டங்கள் வந்த போதிலும் அதுலேருந்தும் ஏசுபா வந்து என்னோட பிள்ளைங்களுக்காக நான் வாழ் வாழ்ந்து என் வாழ்க்கையை முடிப்பேன் அவங்களுக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி அந்த நேரத்தை ஏசுபா நமக்காக கொடுத்தாங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் பிதாவின் சித்தத்தை நிறைவே முடித்தார் அதுக்கப்புறமா பிசாசை வென்று முடித்தார் கடைசில நமக்காக சொல்லியிருக்காங்க நம் வேதனை துட்கம் சிலுவையில் சுமந்து முடித்தார்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் நம்மளோட வேதனை தான் பெரிய கஷ்டம் நமக்கு நிறைய துக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏஸ்பா இறந்தப்போ கூட அவங்களோட அம்மா அவ்வளோ அழுவாங்க அப்போது அந்த மாதிரி நிறைய அழும்போது ஏஸ்பா சொல்லுவாங்க நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய வாழ்க்கையிலும் அப்படி தான் நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்தாங்க அப்பவும் எல்லாருமே சொன்னாங்க அவ்வளோதான் எங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி யார் பாக்குற எல்லாரும் சொல்லுவாங்க அவ்வளோதான் இந்த அக்காவோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு இவங்க பிள்ளைங்க ரெண்டு பேர் எப்படி வளர்ப்பாங்கன்னு சொல்லி எல்லாரோட வியூலையுமே எங்க ஃபேமிலியில் ஒரு டாட் தான் இருந்துச்சு இவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஆனா நாங்கள் எப்போ ஏச்பாவை தேட ஆரம்பிச்சோமோ அந்த நாளில் ஏசப்பா அந்த ஃபுல் ஸ்டாப் ஒரு கமாவா ஸ்டார்ட் பண்ணி இந்நாள் வரைக்கும் அதுல வழி நடத்திட்டு வராங்க இப்போவும் யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க நீங்க கிறிஸ்டீனா ஆனதுனால ஏசப்பா அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால ஏசப்பா உங்களையும் உங்க பிள்ளைங்களையும் வழி வழிநடத்திட்டு வராங்கன்னு சொல்லி அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் நிறைய விஷயங்கள் முடிஞ்சிருக்கலாம் முடிஞ்சது மாதிரி தோணி இருக்கலாம் ஆனால் அது முடிவு அல்ல அது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கான ஒரு அற்புதத்திற்கான ஒரு தொடக்கமாக இருக்கும் ஸோ ஒரு விஷயம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன நோக்கத்தில் பார்க்குறோம் நம்ம பிராக்டிக்கலாக பார்க்கும்போது அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு இல்லைனா நம்ம என்ன நினைக்கிறோம் இல்லை அவ்வளோதான் இனி எனக்கு எந்த வாழ்க்கையுமே இல்லை நான் சா செத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம நம்மளோட வாழ்க்கையை முடிச்சுக்காமல் ஏசுப்பா கிட்டே நம்மளோட வாழ்க்கையை புதுசாக நம்ம தொடங்கும் போது இன்னும் நிறையா அற்புதங்கள் நடக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் கிரேக்க மொழி அப்புறம் எபிரே மொழின்னு சொல்லி ஒவ்வொன்று பார்த்தோம் அப்புறம் என்னென்ன முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பைபிளில் ஆதாரமாக பார்த்தோம் அதுக்கப்புறமா பிதாவின் சுத்தத்தை ஏசுப்பா முடித்தாங்க அதுக்கப்புறம் பிசாசை வெஞ்சு முடித்தாங்க லாஸ்ட்ல நம்முடைய வேதனை துக்கம் சிலுவையில் சுமந்து முடித்தாங்கன்னு சொல்லி அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜம் பண்ணலாமா இசுப்பா இந்த வேலையில் கூட நாங்கள் பார்க்குறோம் இசுப்பா இந்த ஆறாவது வார்த்தை முடிந்ததில் எவ்வளோ கிரி எவ்வளோ காரியங்கள் எங்களுக்காக நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க அதுக்காக நன்றி இசுப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய சித்தம் வச்சுருக்கீங்க இசுப்பா எல்லாமே முடிஞ்சிச்சின்னு சொல்லி நாங்கள் எங்களை எல்லாமே முடிஞ்சிருச்சு இனி எங்களுக்கு எந்த துவக்கமும் இல்லைன்னு சொல்லி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அப்படியே முடிச்சுக்கலான்னு நிறையா நேரம் நாங்கள் இருந்தோம் இசப்பா ஆனால் அது ஒரு அர் அற்புதத்தின் ஆண்டா ஒரு அற்புதத்தின் இடமா அற்புதம் செய்யக்கூடிய நீங்க நீங்கள் மாற்றினீங்களே அதுக்காக நன்றி ஈசப்பா இதில் பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க முடிஞ்சது மாதிரி தோணி இனி வாழ்க்கை அவ்வளவுதான் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஈசப்பா இந்த முடிந்ததும் வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஈசப்பா நீங்கள் என்ன சொல்ல சுத்தமாக வச்சுருந்தீங்களோ அதை நீங்கள் சொன்னீங்க அதுக்காக நன்றி ஈசப்பா இன்னும் அவங்கள பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள் கேட்டு ஒருத்தர் கூட வெறுமையாய் போகாதபடி நீங்கள் அவங்கள கொள்ளுங்க எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன இனி ஒன்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன ஆனாலும் நீங்கள் என்ன பெரிய அப்படியே நம்ம அப்படியே நம்ம கரங்களை உயர்த்தி ஈசப்பா என் வாழ்க்கையிலும் நிறைய நேரத்துல முடிந்தது போல காணப்படலாம் இசப்பா இல்ல மற்றவங்களுடைய பார்வைக்கு என்னோட வாழ்க்கை முடிந்தது போல காணப்படலாம் இல்லை நான் வேலை பார்க்குற இடங்கள்ல நான் இருக்கிற இடங்கள்ல நான் வசிக்கிற இடங்கள்ல நிறைய பேருக்கு என் வாழ்க்கை முடிஞ்சது அவ்வளவுதான் இவங்களால நீ எழும்ப முடியாது இவங்களுக்கு வேணும்னு சொல்லி நிறைய பேர் எங்களுக்காக சதித்திட்டங்கள் பண்ணலாம் ஆனா நீங்க எங்க கூட இருங்க இசப்பா எங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை எங்க வாழ்க்கையில் ஒரு துவக்கத்தின் வார்த்தையா இருக்கிறதுக்கும் நீங்க எப்படி அந்த முடிந்ததுன்னு வார்த்தை உற்சாகத்தோடு சொன்னீங்களோ அந்த வார்த்தையில ஏழு வார்த்தைகளும் நீங்க எவ்வளோ அழகா எங்களுக்காக நீங்க கட்சி கொடுத்தீங்களோ அதே போல் நாங்களும் உங்களை பிரகாசிக்கிற ஒருத்தவங்களா எங்களை மாச்சிங்க எங்கள் வாழ்க்கையில் நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க ஏசப்பா இந்த ஆறாவது வார்த்தையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் கேட்டு ஒவ்வொரு வரையும் நீங்கள் பலப்படுத்துங்க ஏசுமா பிக்ரம் நல்ல பிதாவே ஆமீன்